ஹலோ எவ்ரிவன், நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னா வல்லவளை இருக்கிறேன். அதாவது நீரோடியிலிருந்து மூணாவது ஊர் நீரோடி, அப்புறம் மார்த்தாண்டந்துறை, அதுக்கு அடுத்து தான் வந்து வல்லவளை. ஸோ இப்போ நான் வல்லவளையில் தான் இருக்கேன். அது வல்லவிலை அப்படிங்கிற ஊரில் தான் இருக்கிறேன். வல்லவிலை, வல்லவிலையை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து சென்ட் மேரிஸ் சர்ச் இருக்குது. கோயிலை வந்து நம்ம மேலே இருந்து டாப் ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா கோயில் வந்து ஒரு சிலுவை போன்ற தோட்டத்தில் நமக்கு தெரியும். அதே மாதிரி பக்கத்துலேயே வந்து அவங்களுக்கு வந்து மிடில் ஸ்கூல் இருக்குது, சென்ட் ஜூட்ஸ் மிடில் ஸ்கூல் வந்து பக்கத்தில் இருக்குது. அவங்க வந்து ஹையர் செகண்டரிஸ்லாம் படிக்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க மார்த்தாண்டத்துறைக்கு போயிருக்கணும். அதே மாதிரி கோயிலுக்கு உள்ளே போனோம் அப்படின்னா கோயிலோட முகப்பு வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. லைக் ப்ளூ கலரில் நம்மளோட மாதா சிறுவம் வந்து எங்கே இருந்துச்சு அப்படின்னா ஒரு உலகம் மாதிரியான ஷேப் வச்சு அதுக்கு உள்ளே வந்து மாதா சிறுவம் இருந்துச்சு. அது பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. கரம்படி அப்புறமா என்ன கரம்படி பின்னே கப்புவல கம்பல பின்ன இங்க எல்லா மீனுக்கு போறதுக்கு உள்ள ஏக்கர் எல்லாம் உண்டு தம்பி. சரி சரி, பின்ன போக முடியல, கல்ல கொண்டு அடிக்கிட்டா ஆளு நீங்க யாரும் பாத்தீங்களா இல்லையா? ஆமா ஆமா, அது போக முடியுமா? போக முடியாது. ஒண்ணுக்கு ரெண்டுக்கு கடற முடி. சரி, இருந்து மோதலுக்கு வேற சலை இல்லாத இடம் இப்ப. சரி சரி, அது நல்ல சலமா இருக்கு தம்பி. ரொம்ப மோசம் ஆயிட்டு, ரொம்ப மோசம். கடல் அரிப்பு அந்த கலை எல்லாம் போட்டு எல்லாமே மார்க்க இல்லாத எத்தனை சேரம் கிடைக்கிறது தெரியுமா? ஆமா, நாய் பிடிக்க வர பைசா இல்லாம கிடக்கு. இந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னா வல்லவலையிலேருந்து அடுத்த ஊர் நோக்கி கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக வல்லவலையிலையுமே ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இங்கே வந்து கற்கள் போட்டிருக்காங்க கடலுலைகள் உள்ளே வரக்கூடாது, கடல் அரிப்பை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதனால் வந்து இந்த ஊர் மக்களும் அதே மாதிரி கொச்சி, கொல்லம், தேங்காய்பட்டினம் அங்கேருந்து தான் தொழில் பண்ணுறாங்க. பக்கத்தில் இப்போ தேங்காய்பட்டினம் தான் இருக்குது. இந்த ஊர் மக்கள் அதிகமாக தேங்காய்பட்டினத்துக்கு போய் தொழில் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னே வந்து தெரிய வந்துச்சு. இந்த ஏரியாவில் வந்து கரமடி இருப்பாங்க. ஸோ நான் இப்போ நின்ற ஏரியாவில், ஸோ இங்கே இருக்க வியூவை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஏரியா ஃபுல்லாகவே தென்னை மரமாக இருக்குது. லைக் பீச்சுக்கு பக்கத்துலேயே நிறைய தென்னை மரங்கள். ஸோ பசங்கள்லாம் வந்து ஈவினிங் டைமில் அவங்களோட ஃப்ரீ டைம்லலாம் இங்கே தான் வந்து சீட் விளாடுறது, அந்த மாதிரி பொழுதுபோக்கு பேசிகிட்டு இருக்குது எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க ஈவினிங் டைம்லலாம்.